ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் கண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நைன்த்தில் ஒவ்வொரு ஏழில் வரிசையாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி சிக்ஸ்த் யூனிட்டில் செய்தி அப்படிங்கிற விரிவானம் இல்லைனா துணைப்பாடம்னு சொல்லலாம் அதில் உள்ள இம்பார்ட்டண்டான மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்தி அப்படிங்கிற துணைப்படம் எதை பற்றி சொல்லுது எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நமக்கு எல்லாருக்குமே நாதசுரம் தெரியும் அதாவது கோயிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் நாதசுரம் இல்லாமல் இருக்காது அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதான் இந்த செய்தி அப்படிங்கிற துணைப்பாடம் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற நான் மேட்டாப்பில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு டைம் புக்கெடுத்து கதையை ஒரு டைம் வாச்சு பார்த்துக்கோங்க நமக்கு ஏன்னா உண்மையாக இருக்குதுன்னு நான் எல்லாமே இதில் எடுத்துகிட்டேன் உங்களுக்கு கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து புக்கை போய் எடுத்து ஒரு டைம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு நாதஸ்வர வித்வான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு மாதிரி போகிறாரு அதாவது ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அங்கே போயிட்டு அவர் வாசிக்க பிரிக்க ஆரம்பிச்சோடனே ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு அந்த இசையில் ஆழ்ந்து விழுந்துடுறாரு நம்ம சொல்லணும்னா இசையில் ஆழ்ந்து விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி அவரும் இசையை அவர் ஸ்டார்ட் பண்ணோடனே இவரும் இசையில் ஆழ்ந்து விழுந்துடுறாரு அவருக்கு அந்த இசையை கேட்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இசை வந்து இவருக்கு ஏதோ சொல்கிற மாதிரி ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் அந்த கதை நீங்கள் வேண்டுமென்னா ஒரு டைம் எடுத்து ஃபுல்லாக வாட்ச் போங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகே வாங்க நம்ம ஒன்வடுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இச்சிறுகதையின் ஆசிரியர் திரு சாரி தி ஜானகிராமன் அதாவது இது ஒரு சிறுகதை இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன் அப்படிங்கிறவர் தான் இந்த சிறுகதையோட ஆசிரியர் சிறுகதைனா எல்லாருக்குமே என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தஞ்சை மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர் தி ஜானகிராமன் அதாவது தஞ்சை மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தி ஜானகிராமன் பணி வந்து உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராக இருந்திருக்கிறாரு அதாவது உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ரேடியோவில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராக இருந்திருக்கிறாரு இவரோட க க கதைகள் வந்து வெளிவந்த இதழ்கள் அதாவது இவருக்கு எழுதின கதைகள் எல்லாம் எந்தெந்த இதழில் வெளிவந்திருக்கு அப்படின்னா மணிக்கொடி கிராம ஊழியன் கனையாளி கலைமகள் சுதேசமித்திரன் ஆனந்த விகடன் கல்கி இதில் எல்லாத்துலேயுமே இவரோட கதைகள் வந்து வெளிவந்திருக்கு இதில் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவர் சொல்லியிருந்தார்னா இந்த நூல் வந்து இந்த இதழில் வந்துச்சு இந்த நூல் இந்த இதழில் வெளிய வந்துச்சு அப்படின்னு இந்த இதில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக உண்மை காக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து அவர் வந்து பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க அவர் எழுதின கதை இதிலெல்லாம் வெளியிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து கொஸ்டின் வர வாய்ப்பில்லை அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக படிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் இவரோட கோட்பாட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக படிப்பதும் அவரவர் முறை அதாவது அவங்கவங்க அனுபவிக்கதும் அவங்கவங்க எழுத்தாக எழுதுவதும் படிப்பதும் அவங்களோட முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த கோட்பாட்டை கொண்டவர் தான் தி ஜானகிராமன் செய்தி என்னும் சிறுகதை ரிக்ஸா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அதாவது நம்ம இப்போ ஒரு விரிவானம் இருக்கோம்ல அது வந்து ரிக்சா அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றது தான் இந்த செய்தி அப்படிங்கிற சிறுகதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசி வார இதழில் எழுதினார் இது வந்து நமக்கு முக்கியம் அதாவது இவர் வந்து பயணங்கள் போயிருக்கிறாரு அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம் அதுவும் லாங் டூர் போனோம்னா இப்போ ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா லடாக் போனோம் தான் எல்லாருக்குமே ஃபேமஸாக இருக்குது அதே மாதிரி அவர் அந்த காலத்திலே பயணங்கள் போயிருக்கிறாரு அந்த பயணங்களில் போவேல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கதையாக எழுதியிருக்கிறாரு அவர் வந்து ஜப்பான் போன டூர் போனதை அது வந்து அவரோட பயண அனுபவங்களை உதயசூரியன் அப்படிங்கிற தலைப்பில் எழுதிருக்காரு எழுதி சுதேசமித்ரன் அப்படிங்கிற வார இதழில் விட்டுருக்கிறாரு இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நூலா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து முக்கியம் அதுக்கப்புறம் ரோம் ரோம் செக்கோஸ்லோக்கோயா பயண அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நூலாக வெளியிட்டார் அதாவது ஃபஸ்ட்டு சப்பான் போயிருக்கிறாரு அடுத்து ரோம் போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வழி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார் அப்போ இவர் மூணு பயண அனுபவங்கள் வந்து கதையாக எழுதியிருக்கிறாரு அதுபோக இன்னொன்று இருக்குது இன்னொன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இவரது இன்னொரு பயணக்கட்டு என்னென்னா அடுத்த வீடு ஐம்பது மைல் அப்போ நாலு இந்த நாலையுமே தெரிஞ்சிட்டுக்கோங்க கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது சிறுகதையில் உள்ள மூன்று பின்னல் அதாவது சிறுகதையில் உள்ள மூன்று பின்னல் அதாவது நம்ம இப்போ ஒரு கட்டுரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னா எழுதுவோம் முன்னுரை எழுதுவோம் முடிவுரை எழுதுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் முன்னுரை முடிவுரை இந்த ரெண்டு தான் நமக்கு கடை கட்டுரைன்னு எழுதினாலே ஸ்கூல் பிடிக்கும்போது எழுதினாலே முன்னூரை தெரியும் முடிவுரை தெரியும் அதே மாதிரி தான் சிறுகதையில் மூணு பின்னல்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பம் மத்திய சம்பவம் அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மத்திய சம்பவம் நடுவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க கடைசியில் என்ன ஆச்சு வீழ்ச்சியா இல்லாட்டி வளர்ச்சியா அப்படிங்கிறது தான் சிறுகதையோட மூன்று பின்னல் அதுக்கப்புறம் இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் ஒன்று நாகசுரம் அதான் நான் சொன்னல நாகசுரம் சொல்லல அதைத்தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க நாகசுரம் நாகசுரம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக பதிமூணாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் என்னும் நூலில் இந்த கருவி பற்றி குறிப்பிடப்படவில்லை அதாவது பதிமூணாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற நூலில் இந்த இசைக்கருவியை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் தான் இந்த க இசைக்கருவி வந்து வந்திருக்கலாம் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாகசுர கருவி ஆச்சாமரத்தில் செய்யப்படுகிறது அதாவது நாகசூர கருவி அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் நாகசூரம் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் நிற்கும் ஆனால் இங்கே வந்து நாகசூர கருவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து எதில் செய்கிறாங்க அப்படின்னா ஆச்சாம் மரத்தில் வந்து அவங்க செய்கிறாங்க நாகசுரத்தின் பகுதியில் சீவாலி என்ற கருவி பொருத்தப்படுகிறது அதாவது நாகசுரத்தின் மேல் பகுதியில் சீவாலி அப்படிங்கிற ஒரு கருவி வந்து பொருத்தப்படுகிறது சீவாலி நாணல் என்ற புல்வகையை கொண்டு செய்யப்படுகிறது அதாவது அந்த நாகசுரம் மேலே பொருத்தப்படுற கருவி வந்து சீவாளி அப்படிம்பாங்க அது எதில் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணல் அப்படிங்கிற தான் அந்த சீவாளி அப்படிங்கறது பொருத்தப்படுது அப்படிம்பாங்க சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிறுகதை எழுத்தாளர்கள் அதாவது சாகித்ய எல்லா இதுவுமே கவிதை பேலை இல்லைன்னா ஒரு ஆசிரியரை பத்தி படிச்சிட்டாலே சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரா இல்லையா அப்படிங்கறது பெற்றிருந்தா அதுல ஒரு அன்பாடு வந்துரும் அதே மாதிரி சிறுகதைக்கு யார் யாரெல்லாம் சாகித்ய அகாதமி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கறது இதை கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்கு அழகுரிசாமி வந்து வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சக்தி வைத்தியத்துக்கு த்ரீ ஜானகிராமன் வந்து வாங்கியிருக்கிறாரு இவர் தான் இப்போ ஒரு கதை பிடிச்சோம்ல அந்த கதையோட ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலில் இரவு வரும் ஆதவன் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்பாவின் ஸ்நேகிதர் அசோகமித்ரன் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி எட்டில் மின்சார பூ அப்படிங்கிறதுக்கு மேலாண்மை பொன்னிச்சாமி அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் சூடிய பூ சூடர்க நாஞ்சில் நாடன் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதில் ஒரு சிறு இசை வண்ணதாசன் வந்து சாகித்ய அகாதமி வாங்கியிருக்கிறாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுகதை அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த சிறுகதையோட ஆசிரியர்கள் எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா இந்த விரிமானத்தில் உள்ள ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த சிறுகதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸும் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் படிச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் நான் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க நான் வந்து யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் அபோட்டில் கொடுத்துருக்கிறேன் அதில் லிங்க்கு யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு இதே மாதிரி இன்னொரு வீடியோட் பண்ணலாம் பாய்